ஹாய், ஹலோ, வணக்கம். பாருங்க, எடுத்தோன்னே நம்ம கிணத்தை பார்க்குறோம். ஃபுல்லாக பாம்பேறி கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இது கிணறு மாதிரியே இருக்காது, ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் 50 சென்ட். இந்த 10 ஏக்கர் 50 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நடுவில் மாமரம் எல்லாம் போட்டிருக்கு. ஆனைமலையில் வந்து வெஸ்ட் சைடு தான் இது இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். காப்பு பாருங்கள், காப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. காப்பெல்லாம் அருமையாக இருக்குது. நம்ம வந்து 10 ஏக்கருங்கிறதுனால மரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு வைஸ் மரமும் இருக்கும், கொஞ்சம் ஓல்டேஜ் மரமும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது வந்து ரெண்டு பக்கம் ஃபுல் ஃபென்சிங்கு, ரோட்டிலேருந்து நம்ம கார் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக இது பர்ச்சேஸ் பண்ணலாம். 10 ஏக்கர் வேணுங்கிறவங்க 10 ஏக்கர் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். நடுவில் கன்று மரமெல்லாம் போட்டிருக்காங்க. சாரி, 10 ஏக்கர் 50 சென்டில், 10 ஏக்கர் 50 சென்டில் காப்பு பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் 5 ஏக்கர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை 6 ஏக்கர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் பிரிச்சும் கொடுப்பாங்க. ஆனால் வந்து 10 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று வந்து கார் வந்து அப்படியே கிணறு வரைக்குமே நம்ம கார்லேயே வரலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஆனைமலையிலேருந்து வெஸ்ட் சைடு மேற்கு அந்த இதில் இருக்குது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் இது மாமரம் இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க, தப்பு இல்லை. என்ன நம்ம இது ஏன் வந்து நம்ம இன்றைக்கி இது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு காப்பு நல்லாயிருக்கு, பட்ஜெட் வைஸ் கம்மியாக இருக்குது, ரோடு ஃபேஸ் இருக்குது, அப்புறம் உள்ள போர் இருக்குது, கிணறு இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியான்னு வைங்களேன். அப்படி இருக்கிறதுல இதில் வந்து கன்று மரமும் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டு பக்கம் ஃபுல் ஃபென்சிங்கு, அந்த ஃபென்சிங் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவேன், அதை நீங்கள் பாருங்கள். இதை வந்து இந்த ஓனர் வந்து சொல்லும் விலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 45 லட்சரூபா சொல்கிறாரு, நெகோஷியபிள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து லேண்டு எல்லாமே வந்து எவ்வளவு, அதாவது ஆனைமலை அந்த மாதிரி இதில் வந்து 40 45 அந்த மாதிரி இதில் ஆனைமலை அதாவது ஆனைமலை வெஸ்ட் சைடு இருந்தாலுமே நம்ம விலை கம்மியாக இருக்கிறத தேடி தேடி போடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 45 சொல்கிறாரு, நெகோஷியபிள்னு சொல்கிறாரு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இதோட செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு போடுறேன், அதில் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்திருப்பேன். அதனால் ரொம்ப நேரம் எடுக்க முடியல, 10 ஏக்கர் அப்படின்னு இருக்கிறதுனால, 1.5 ஏக்கர் அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக ரேட் பேசி முடிக்கலாம். செகண்ட் பார்ட்டும் பாருங்கள். இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஆமாம், ஃபார்ம் ஹவுஸு, அதாவது ஃபார்ம் ஹவுஸ்னால் லேபர்ஸ் தங்குறக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது, இல்லை நம்மளே வந்தாலும் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, வீக்கெண்ட் நம்ம வந்து இருந்து போகிற மாதிரி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் போடுறேன். காப்பு நல்லா அருமையாக இருக்குது. பிடிச்சவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.